ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜ் நிறுவனத்தில் நார்மல் பல்சர் 150 இருக்குது, பல்சர் 150 நியானும் இருக்குது, பல்சர் 125 நியான் பைக்கும் இருக்குது. இந்த மூணு பைக்கில் நார்மல் பல்சர் 150 பைக்கை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த பைக்கோட டேங்க்கில் எக்ஸ்டென்ஷனோட டிஃப்ரெண்டான கலர் மற்றும் கிராஃபிக்ஸோடு இருக்கும். ஆனால் பல்சர் 150 நியான் பைக்குக்கும் பல்சர் 125 நியான் பைக்குக்கும் என்ஜினை தவிர்த்து தோற்ற அமைப்பில் பெரிய வித்தியாசம் இருக்காது. குறிப்பாக பல்சர் 150 நியான் பைக்கோட டேங்க்லையும் பல்சர் 125 நியான் பைக்கோட டேங்க்லையும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது பழைய பல்சர் எப்படி வெறும் டேங்கோட இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பைக்கும் இருக்கும். அதனால பஜாஜ் நிறுவனம் பல்சர் 150 நியான் பைக்குக்கும் பல்சர் 125 நியான் பைக்குக்கும் வித்தியாசம் காட்டுறதுக்காக பஜாஜ் பல்சர் 150 நியான் பைக்கோட டேங்க்ல மட்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டேங்க் எக்ஸ்டென்ஷன் பஜாஜ் பல்சர் 125 நியான் பைக்குக்கு கிடையாது. சோ இனிமே நார்மல் பஜாஜ் பல்சர் 150 பைக் மாதிரியே பஜாஜ் பல்சர் 150 நியான் பைக்கையும் பஜாஜ் பல்சர் 125 நியான் பைக்கையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, பஜாஜ் பல்சர் 150 நியான் பைக்ல அப்டேட் கொடுத்தாலும் அந்த பைக்கோட விலையை அதிகரிக்கல. இப்பயும் இந்த பஜாஜ் பல்சர் 150 நியான் பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலை 75,200 ரூபாய். இந்த பஜாஜ் பல்சர் 150 நியான் பைக்கோட டேங்க் எக்ஸ்டென்ஷனை தவிர்த்து வேற எந்த அப்டேட்டும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. சோ உங்கள யாராவது பல்சர் பைக்கை வாங்கவோ அல்லது 150 சிசில ஒரு நல்ல பைக்கை வாங்கணும்ன்ற முடிவுல இருந்தீங்கன்னா நார்மல் பல்சர் 150 பைக்கையும் போய் பாருங்க. முக்கியமா டேங்க் எக்ஸ்டென்ஷனோட அப்டேட் பண்ணப்பட்ட பஜாஜ் பல்சர் 150 நியான் பைக்கையும் போய் பாருங்க. பிடிச்சிருந்தா எடுங்க, ஒரு நல்ல தேர்வா இருக்கும். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்கள யாராவது பஜாஜ் பல்சர் 150 நியான் பைக்கை வாங்குறதா இருக்கலாம். சோ அவங்களுக்கு இந்த அப்டேட்டை தெரியப்படுத்துங்க. நன்றி.